சபாசாரோட அந்த முயற்சி வந்து இட்ஸ் வெரி யூனிக் பிகாஸ் கண்ட்ரியில் நடக்கிற எல்லா மேரேஜுக்கும் ஒரு 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 இது இருக்கும், ட்ரெடிஷன் ஆஃப் சாரி இருக்கும். இப்போ அது வந்து இட்ஸ் ஆல்சோ பிகம் சடனாக ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட ஆயிடுச்சு. அண்ட் சபா சார் வாஸ் சேயிங் ஹீஸ் திஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஆஸ் வாஸ் த ஒன்லி திங் இன் இந்தியா விச் ஆர் இட் இஸ் கம்மிங் அவுட் லைக் திஸ். I wish him all the best and only the best. Thank you. முதல்ல பேனா வந்த போது இருந்த ஒரு விஷயம், பேனா இருக்கவங்க தான் எழுத முடியும்னு பார்த்தாங்க. ஒரு அது ஹிஸ்ட்ரி பின்னாடி போகிறேன். முதன் முதல் டெலிஃபோன் வந்து அந்த வீட்டில் ஃபோன் இருக்குது அப்படின்னாங்க, எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய இது, அவங்களுடைய டேஸ்ட்டை அவங்களே மேலே உயர்த்திப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய டைரக்டர் சொல்லியிருக்காரு. எப் அது முன்ன சொன்னது நான் எப்படி நடக்கும்னு நினச்சேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறாரு. சத்யஜித்ரிய வந்து அந்த டைரக்டர் பேர் டக்கு ரன்வாயர் நினைக்கிறேன். அவர் அந்த 30 வருஷம் மட்டும் அவன் சொன்னார், எப்போ சினிமா கொஞ்சம் அனைவருக்கு எப்போ எல்லார் கையிலையும் ஒரு கேமரா கிடைக்கிறதோ அப்போ தான் சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மாக நான் ஒத்துப்பேன் அப்படின்னாரு. 40 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கார் அது. ஏன் இப்போ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க, யாருமே நினச்சி பார்க்கல இப்படி ஒரு ரெவல்யூஷன் வரும்னு. ஸோ எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிறது வந்து சில விஷயங்கள்லாம் முதல்ல இருக்கும்போது நிறைய நம்ம ஊரில் பண்ணுவோம். ஆனால் எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம், கதை அடுத்த லெவலுக்கு போகணும். நீங்க தான் இதை பத்தி வேற எதுவும் பேசணும் நீங்க இல்லை, எனக்கு பேசுறது ஒன்றும் இல்லையா. தேங்க்யூ.